பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் ஆசியோடு கொங்கு மாண்டலமாம் சேலம் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடார் மக்களுக்கான அரசியல் கட்சியினை சீரும் சிறப்புமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சொந்தங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மறைந்த மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களின் வழிநடக்கும் வாலிப சிங்கங்களே, மூலக்கரை அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் நெஞ்சில் பூஜிக்கிற நாடாளுமன்ற சொந்தங்களே, இவர்களின் தளபதி நமது நாடாளுமன்றத்தின் வருங்கால முதல்வர் பனங்காட்டு மக்கள் கழகத்தின் தலைவர் அண்ணன் சுபாஷ் பண்ணையார் அவர்களின் வழிநடக்கும் நாடாளுமன்ற சிங்கங்களே, இவர்களின் தளபதி லட்சிய தளபதி நமது நாடாளுமன்ற ராணுவ தளபதி நமது கட்சியின் இளம் தலைவர் அண்ணன் ராஜராஜா அவர்களின் வழிநடக்கும் வாலிபச்சிங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பனுகாட்டு மக்கள் கழக கட்சியின் கொள்கை எண் ஒன்று, சமூக நீதி அடிப்படையில் நாடார் சமுதாயத்திற்கு உரிய அரசியல், ஆட்சியியல் மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் உரிய பிரதிநிதித்துவத்தை போராடி பெறுவது. கொள்கை நம்பர் ரெண்டு, மக்கள் தொகை அடிப்படையில் குறைந்தபட்சம் 36 நாடார் சட்டமன்ற தொகுதிகளை உருவாக்கிட பாடுபடுவோம். கொள்கை நம்பர் மூன்று, சரித்திர சாதனைகள் படைத்த நமது சமுதாய தலைவர்களின் வரலாற்றை நிலைநிறுத்திட நினைவிடங்கள், சிலைகள், மணிமண்டபங்கள், விருதுகள் ஆகியவை நியாயமான முறையில் கிடைத்திட தொடர்ந்து போராடுவது. கொள்கை நம்பர் நாலு, பழந்தமிழர்களின் முதன்மை தொழிலான விவசாயம், பனைத்தொழில், சுதேசி வணிகம் போன்றவற்றை காப்பாற்றிட தொடர்ந்து போராடுவோம். கொள்கை நம்பர் ஐந்து, தமிழர்களின் தொழில் வளங்களை அந்நிய முதலாளிகள் முடக்க நடக்கும் போதும் அரசியல் காரணங்களுக்காக முடக்க நினைத்தாலும் அதனை தடுத்து தமிழர்களின் உரிமையை காத்திட தொடர்ந்து போராடுவோம். கொள்கை நம்பர் ஆறு, நாடார் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்களின் விருப்பமான துறைகளில் வெற்றி பெற்றிட தமிழகம் முழுவதும் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் பயிற்சி, தேர்வுக்கான பயிற்சிகளையும் தொடர்ந்து நடத்தி அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம். கொள்கை நம்பர் ஏழு, மத்திய மாநில இடஒதுக்கீடு கொள்கையில் பட்டியல் சமூகத்திற்கான 19% இடஒதுக்கீடு தவிர்த்து மீதமுள்ள 81% எம்பிசி, பிசி, ஓசி என்ற வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையில் பொதுப்பட்டியலை